ஆண்டவளே அங்காள பரமேஸ்வரியே செண்பகம் போல் சிரித்து சீரெல்லாம் தந்திடம்மா. ரஜினி மாமா உள்ள இருக்காரு, ஒவ்வொருத்தரா தான் பாப்பாரு. நீ முதல்ல போ. வா 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 வா. ரஜினி காந்தியா பாக்கணும் டாக்டர். வெளியில போய் யார்ட்ட ஒண்ணு சொல்லக்கூடாது, சத்தம் போடாம போ. வா 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 வா. யார்ட்ட ஒண்ணு சொல்லக்கூடாது, போடு. எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பஞ்சாயத்து தான் கூடியாச்சுல, ஆரம்பிக்க வேண்டியதுதானே. தலைவர் வர வேணாமா? நீங்க தான தலைவர். நானே மறந்துட்டேன். இப்ப என் புள்ள என்ன தப்பு பண்ணிட்டான்னு பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க? என்ன தப்பு பண்ணினானா? ஊர் பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஊசி போட வச்சா ஊசி கிடக்கட்டுமையா ஊசி. ரஜினிகாந்த் வரான்னு சொல்லி என் புது பானை உடஞ்சு போச்சு. என்னப்பா உனக்கு வேணா ஒரு புது பானை வாங்கி கொடுக்க? பானை யாருக்கு வேணும்? இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ரஜினி சார் வராரு வராருன்னு சொல்லி என் குரலை கெட்டு போச்சு சார். அதுக்கு முன்னாடியே உன் குரல் அப்படித்தான் போயா? ஆயிரம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதான். அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஊரெல்லாம் ஒரே கால்ரா, பசங்க யாரும் ஊசி போட்டுக்க மாட்டேங்கிறாங்க.
அதனால ஒரு பொய்ய சொல்லி பூஜை போட்டுக்க வச்சேன். இது பெரிய டப்பா. இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த காமிக்கிறேன்னு காமிக்காதது பெரிய தப்புதான். அதனால எல்லாருக்கும் ஏமாற்றம். ஏன் எனக்கும் கூட தான். அமைதி அமைதி அமைதி. நீ செஞ்ச தவறுக்கு தண்டனையா இந்த பஞ்சாயத்து உன்னுடைய சொந்த செலவுல இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு காட்டிருன்னு நான் உனக்கு உத்தரவு போடுறேன். எதுக்குமே தலகுனியாத என்ன இப்படி பஞ்சாயத்துல தலகுனிய வச்சுட்டேடா? உன்னால நல்லது இல்லைனாலும் வீண் பொல்லாப்புதான்டா. கால்ற ஊசி குத்துறது நல்லது இல்லையா? ஊசி குத்திக்கணுங்கிறதுக்காக இப்படி அப்ப சொல்றதே இந்த. ஆமா, நஷ்டத்தை சொன்னா ஒரு பய ஊசி விட்டுக்க வரமாட்டோம். பேச்ச பாரு. அட, ரஜினிகாந்த காட்டி இருந்தாலும் அந்த பசங்களுக்கு ஊசி குத்தின வலி தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம செலவுல எல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு காட்ட சொல்றாங்க. பாத்துறதுதான் காட்டுறீங்க. ராஜாதி ராஜா படத்தை காட்டுங்க. நான் இன்னும் பாக்கல. ஒடி போக்கத்தவள, இனிமே இவனை வெளியில காலடி எடுத்து வைக்க விட்ட உங்காலையும் வெட்டிடுவேன், அவங்காலையும் வெட்டிடுவேன். காலை வெட்ட இடம் வெட்டுவீங்க, கையால தலைவிட நடந்து போயிடுவேன். பாத்து தேடி பாத்து தேடி பண்ணி காட்டா, பல பொண்ணுங்களை பார்வையில கட்டி போட்டா. பனாரஸ் பட்டு அடி குடிச்சு வச்ச லட்டு, கனாவட்டி ஏண்டி தாமர பூ மொட்டு. சௌதாரி குஞ்சுகளா, சின்ன சந்திரிக்கா பிஞ்சுகளா. சௌதாரி குஞ்சுகளா, சின்ன சந்திரிக்கா பிஞ்சுகளா. ஊரத்து தூங்காளையுது, ஓரங்கட்டும் வேளையுது, நையாண்டி மேளங்களா. மனசு சௌதாரி குஞ்சுகளா, சின்ன கத்திரிக்கா பிஞ்சுகளா. ஓரத்துக்கும் காளையுது, ஓரங்கட்டும் வேளையுது, நையாண்டி மேளங்களா. இனிக்கும் நாடோடி கட்டுகளா, சௌதாரி குஞ்சுகளா, சின்ன கத்திரிக்கா பிஞ்சுகளா. அடிமணியக்கார மகளே, மஞ்ச குளிக்கும் மயிலு, மாமனானு வரவா முதுகு தேச்சி விடவா. மணியக்கார மகளே, மஞ்ச குளிக்கும் மயிலு, மாமனானு வரவா முதுகு தேச்சி விடவா. முக்கி மொழிகி ஒன்னா நாமும் குளிப்போம், ஒட்டி ஓரசி ஒன்னா நீச்சல் அடிப்போம். இதுக்குத்தானே கரையில் நானும் ஏங்கி கிடக்குறேன். கடைய விரிச்சி எடைய வளைச்சி வடைய தூதுற பாப்பா. சௌதாரி குஞ்சுகளா, சின்ன கத்திரிக்காய் பிஞ்சுகளா. ஊரத்து தூங்காளையுது, ஓரங்கட்டும் வேளையுது, நையாண்டி மேளங்களா. எனக்கும் நாடோடி வட்டுகளா. இக்க பாரு என்ன தேச்சு
வச்சு குடிச்சாதானே. பிள்ளை பத்திட்டாலும் பெரிய பிள்ளை, பின்னால போட்டுட்டு இருக்கா பாரு. என்னங்கடி வீட்டுக்கு முன்னால கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? பொண்ண பத்தவங்களும் பொல பத்தவங்களும் உன் பிள்ளைக்கு உனக்கு நினைப்பா? அடியே, விவரத்தை சொல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, நாக்க துண்டாக்கிடுவேன். என் பிள்ளை என்ன பண்ணான்னு சொல்லுங்க, கேக்குறேன். அடடா, வந்துருச்சா வீராப்பு, போட்டுக்கிட்டாலும் மாறாப்பு. குளத்தங்கரையில பொண்ணுங்க தண்ணி எடுக்கும் போது உன் பிள்ளை சைட் அடிச்சு நின்னானா, நைட்டுக்கு கூப்பிட்டானா, அப்படின்னா என்ன? அதே என்ன விளவு யாருக்கு தெரியும்? அடியே என்னடி சொல்றீங்க? இந்த வந்துட்டார பெரிய மனுஷன், அவர்கிட்ட கேளுங்கடி நம்ம நியாயத்தை. வெள்ளையும் சல்லையுமா உடுப்பு போட்டுட்டா மட்டும் போதுமா? பெத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குந்தகமா பேசுறீங்க? ஓ பையன் ஊர்ல உள்ள பொண்ணுகளை எல்லாம் கைய பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்றான், தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறிய. காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை கட்டி வை, பாகடி போலாம். வெட்டுட்டானுங்களா பொண்ணுகளை? பொண்ணு கூட நல்ல இல்ல. அடியே மானம் போகுது, இவனை உள்ள இழுத்துக்கிட்டு வாடி. ஏண்டா பிள்ளப்பா பாருடி, இப்ப நாளா இவன் வெறும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப பொம்பளைங்களை கலாட்டா பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். எதுக்குங்க சும்மா வீண் பேச்சு? இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அப்ப கட்டி போட போறியா? இல்ல கட்டி வைக்க போற. என்னடி சொல்ற? என்னமா சொல்ற? ஆமா, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போற, அப்பதான் இவன் கொட்ட அடங்கும். ஒடி பைத்தியகாரி, இந்த வெட்டி பயலுக்கு யாருக்கு பொண்ணு கொடுப்பா? ஏ, என் தம்பி பொண்ணு மாலா இல்ல, அவ இவனுக்காக தானே பிறந்திருக்கா. பொண்ண பார்க்காம நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். அதான் ஏற்கனவே பாத்திருக்கேடா. எப்போ? அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும் போது தானே பார்த்தேன். எல்லாம் அது போதும், மூக்கு முழியமா லட்சணமா தான் இருப்பா. எப்பாருடி, அவ பட்டணத்துல படிக்கிற பொண்ணு, பரிசம் போடுறதுக்கு உங்க அண்ணன் சம்மதிக்கணுமே. சம்மதிக்காம என்ன? போன வருஷம் நாச்சிமுத்து கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப கூட இவன் அவளுக்கு தான், அவ இவனுக்கு தானே அடிச்சு பேசினானே. ஆமாமா, தம்பி சொன்ன சொல்லு தவற மாட்டான். அப்புறம் என்ன, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே பொண்ணு கேட்க ரொம்ப கூடது. திருமலரடி நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு. ஏங்க இப்படி பகல் அசடு வழியறீங்க? ஆமா, ராத்திரியில வழிஞ்சா மட்டும் மசிஞ்சிடவா போற? கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும் போது இப்படி ஒரு ஆசை தேவைதானா? ஒரே ஒரு பெண்ணை பத்துட்டு அவளையும் மெட்ராஸ்ல அண்ணன் வீட்டுல படிக்க விட்டுட்டேன், இப்ப நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கோம். அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், இன்னொன்னு பெத்துக்கலான்னு, நீ கேக்கல. மல்லு 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 மல்லுன்னு சொல்லி விடாதீங்க. அண்ணா லெட்டர் எழுதிருக்காரு, அண்ணனும் அண்ணியும் டெல்லிக்கு போக போறாங்களா, வரத்துக்கு 2 மாசம் ஆகும். வீட்டுல தனியா மாலா இருக்க வேணா, வந்து கூட்டிட்டு போன எழுதிருக்காங்க. நான் மெட்ராஸ் போட்டு ஏற்பாடு பண்ணுங்க, விஷயத்த பக்கத்து விட்டு விஷால் ஆச்சுக்கிட்ட சொல்லிட்டு வரேன். நம்ம விஷா தானே, நானே போய் சொல்லி சும்மா இருங்க. சுத்த சபலேஸ்வரர் வாங்க 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 வாங்க. என்ன வெத்தலை பாக்கு தட்டோட வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்டு? சரி இப்படி கேக்குறேன், என்ன பாக்கு வத்தல தட்டோட வந்திருக்கீங்க? உன் பொண்ணு மாலாவே என் புள்ள முத்துராசாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஏற்கனவே பேசின விஷயம்தான், அதை இப்ப முடிவு பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். என் பொண்ணு பிறந்த உடனே அவ உன் பையனுக்கு தான்றது ஏற்கனவே தீர்மானம் போன விஷயம் தானே? என்ன மேளம் கொட்டணும், தாலி கட்டணும், அவ்வளவுதான். இதுல என்ன பெருசா முடிவு பண்ண வேண்டியிருக்குது? முடிவு இருந்தாலும் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கலாமே. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, இந்த வீட்டுல மதுரை ஆட்சிதான், சிதம்பரம் இல்ல. அதோ மதுரை வந்துருச்ச. வாங்க வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? நம்ம பொண்ணுக்கு அவங்க பையனை சம்பந்த பேச வந்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் படிச்சுன்னு சொல்லிட்டேன், உன்னை கேட்டுதான் எதுவும் சொல்ல முடியும். கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க, சம்பந்தம் பேச ஒரு வியவஸ்தை வேணா. நாங்க என்ன புதுசாவா சம்பந்தம் பேச வந்திருக்கோம்? என்ன தம்பி மல்லிகா இப்படி சொல்லுது? உனக்கு குழந்தை பிறந்தப்ப நீ என்ன சொன்ன? பொன் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னேன். ஆடா அது இல்ல தம்பி, பொன் குழந்தை பிறந்தப்ப என்ன சொன்ன? நல்ல மூக்கு முழியமா இருக்குதுன்னு சொன்னேன். உன் பொண்ணு என் பிள்ளைக்கு தானே நீ சொல்லல? அது உன் பொண்டாட்டி தெரியாது? தெரியாது. என்ன அப்பா அவ பிரசவ மயக்கத்துல இருந்தா? என்ன அங்க வளவளன்னு பேசிக்கிட்டு? அதுக்கு இல்லம்மா, நமக்குள்ள உறவு முறை விட்டு போக கூடாதுன்னு. உறவு முறை விட்டு போக கூடாதுன்னு அடிக்கடி வாங்க சாப்பிடுங்க போங்க, அது விட்டுட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. ஏன் அத்த, எனக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல? உன் மூஞ்சிய என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா? என் அண்ணன் பைய 4000 ரூபாய் சம்பளத்துக்கு டெல்லியில வேலை பாக்குறான், அவனை கட்டிக்கவே என் பொண்ணு யோசிக்கிறா. நீ சுத்த பட்டி காட்டா, உன்னை கட்டிக்குவாளா?
என் பொண்ணு அழகு என்ன, படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? நாங்க ஒண்ணு அந்தஸ்துல குறைஞ்சவங்க இல்ல. அட அந்தஸ்து விடுங்க, பெரிய அந்தஸ்து. ஒரு ஜோடி பொருத்த வேணா, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து உங்க பையன் மாதிரி எனக்கு பையன் இருந்தா கட்டி கொடுத்துருவீங்களா? அவ எப்பேற்பட்ட அழகு! நிறுத்துங்க. என்ன உங்க பொண்ணு பெரிய அழகு? உங்க பொண்ணை விட்ட ஊர் உலகத்துல அழகான பொண்ணு கிடையாதா? ஒரு பொண்ணு என்ன, ஒன்பது பொண்ணு நான் கட்டுவேன். உங்க பொண்ணு இருக்கிற பட்டணத்துக்கு போய் உங்க பொண்ணை விட அழகான பொண்ணு ஆறே மாசத்துல கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இல்லனா எங்க அப்பா அத்தாலுக்கு நான் புறக்கிறேன். அப்படி சொல்றேன் ராஜா. இப்பதான்டா நீ என் புள்ள, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வா போவோம். நீ ஏமா இன்னும் வருத்தப்பட்டு இருக்க? மாம பொண்ணு மாலா இல்லன்னா பட்டணத்துல ஆயிரம் பொண்ணு இருக்கா. நீ வாமா. போன காரியம் என்னாச்சு? தான் பொண்ணு சீரும் சிறப்புமா நல்ல இடத்துல வாக்கப்படணும்னு பொண்ணை பார்த்தவங்க நினைச்சிருப்பாங்க. இந்த முகரைக்கு உள்ளூர்ல யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி உள்ளூர்ல வேலை போகலன்னு வெளியூருக்கு போனாங்க. இப்ப அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்காங்க. கொக்கு கேட்கிற நொக்கு தெரியாம ஒட்டகத்தை பார்த்து திரிச்சதா? ஓ வீட்டு பாலம் ஓட்டையை அடைக்காம என் வீட்டை பத்தி எழுடி பேசு. சும்மா பொத்திக்கிட்டு போங்கடி. ஊரு கிடக்கடி, ஊரு ஊரு ஆயிரம் பேசும். உள்ள வாங்க. ஏ ராசா தடுக்கிறேன். அத்தா, என் மாமா, என் அத்தை, இந்த ஊரு, இவங்க எல்லாம் மூக்குல விரல வைக்கிற மாதிரி பட்டணத்துக்கு போய் ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல கூட மதிக்க மாட்டேன். எதுக்கும் கொல்ல பக்கமா வர நிறைய பணம் எடுத்து வை கை செலவுக்கு. எல்லாம் துமாரியம்மா, என் புள்ள உன் எல்லையை தாண்டி முத முத பட்டணத்துக்கு போறான். அவன் போற காரியத்துல ஜெயிக்க நீதான் அருள் புரியணும் தாயே. ஏ ராசா, முன்ன பின்ன தெரியாத பட்டணத்துக்கு போறேன். இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கப்பா, உனக்கு எந்த குறையும் வராது. ஆத்தா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. பட்டணம் என்ன பெரிய பட்டணம்? நான் மெட்ராஸ் போனா கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பட்டணம் மெட்ராஸ் ஒண்ணுதாடா. ஏய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க பஸ் போயிட போகுதுடா. நாங்க எல்லாம் பஸ் போக முடியாது. என்ன தாண்டி போயிடுவானா? வாங்கடா. வா ராசா. என்ன சுப்பையன, பிள்ளைய என்ன பொட்டிங்கம்மா, எங்க போற? போகும்போது ஏயா அவசகுணமா கேக்குற? அதுக்காக வர வரைக்கும் காத்திருந்து கேக்கணுமாக்கும். என் புள்ள பட்டணம் போறான். அப்பா ரொம்ப சந்தோஷம். இனிமே இந்த கிராமம் நிச்சயம் உருப்பிட்டுரும். குரு போடா போ. இப்படி எல்லாரும் மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ஏமா மாலா, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியே. நாங்க எல்லாம் ரமேஷ பாக்க டெல்லிக்கு போறோம். நீ இங்க தனியா இருக்க வேண்டாம். உங்க அம்மா கூட ஊருக்கு போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. ஊருக்கா? ஊராது. அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அவதான் வரமாட்டேன்னு சொல்றாள். நீயாவது அவளுக்கு துணையா இங்க இருக்க வேண்டியதானே மல்லிகா? ஐயோ, இவங்க அப்பா என்ன விட்டு பிரிஞ்சதே கிடையாது. இப்ப அவரை விட்டுட்டு வந்ததுக்கு என்ன புலம்பு புலம்பிட்டு இருக்காரோ. மாமா, நான் தனியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா? 15 வருஷமா நான் வளர்ந்த வீடுதானே. வாசல்ல கூர்க்கா இருக்கா. அவனை தாண்டி வந்தா என் நாய் பிரௌனி இருக்கு. அதையும் தாண்டி வந்தா என் ஆயா இருக்கா. மாமா, என்ன பத்தி கவலையே படாதீங்க. நீங்க தைரியமா அத்தை கூட டெல்லிக்கு போயிட்டு வாங்க. அம்மா அப்பா கூட தனியா இருப்பாரு. நீங்களும் ஊருக்கு போங்க. எல்லாரும் எங்க பாந்துருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், டாக்டர் பார்க்க தான் வந்திருக்கோம். டாக்டர் பார்க்க வந்திருக்காங்களா? டாக்டர் ஐயோரு, இவர் வகுத்து வலிக்கு மருந்து கொடுத்தா வகுத்து வலி குணமாகும். அப்புறம் என்ன? ஆனா தலைவலி வந்துடும். தலைவலிக்கு மருந்து கொடுத்தா தலைவலி குணமாகும். வயிற்று வலி வந்துருமா? அதுதான் இல்ல, நெஞ்சு வலி வந்துடும். அதனால உங்க உடம்ப பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு, அவரை போய் பாருங்க. ரொம்ப கைராசிக்காரரு. இருங்கய்யா, பீஸ் கொடுத்து போங்க. எதுக்கு சார்? இந்த டாக்டர் வேணா, பக்கத்து தெரு டாக்டர் கிட்ட போச்சோம் இல்ல, அதுக்குதான் கொடுங்கய்யா. ஒரு பகல் கூட அடிக்கிறேன். நீ டேட்டா பரல பேர, நான் முகமடி கொள்ளக்காரன். போடா போங்கடா, பீச்சுக்கு போமா. யோ இருங்கயா, எல்லாரும் எங்கயா வெளியே போறீங்க? பக்கத்து தெருல வேற ஒரு டாக்டர் இருக்காரா, அவரை போய் பார்க்க போறோம். ஏன், இந்த டாக்டருக்கு என்னாச்சு? இந்த டாக்டர் சரியில்லைன்னு கம்பவுண்டர் சொல்லிட்டாரு. நீங்களும் வாங்க. யோ இருங்கயா. உள்ள போனா 5 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும் சார். எதுக்கு? இந்த டாக்டர் வேணாம்னு சொன்னார்ல, அதுக்கு ஃபீஸ் 5 ரூபாய். சரி, உன் உடம்புக்கு என்ன? மூச்சு விட முடியல. மூச்சையா விட விடாத, மூச்சு விடுங்க. அப்படி போறவே ஸ்கூல் இருந்து நேரா ஓடி வந்துட்டியா? அங்கே போய் பூந்துக்க. இதுக்கெல்லாம் மூளை வேணும். எனக்கு எவ்வளவு தருவீங்க? என்னையே கொடுப்பேன் சார். சார் யாரையாது உனக்கு வர நான் தனியா சொல்லணுமா? இந்த டாக்டர் கைராசிக்காரன் இல்ல, பக்கத்துல உள்ள டாக்டர்காரன் போய் சொன்னல. போயா? இந்த ஐடியாவை சொன்னீங்களே, இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்? 5. சீக்கிரம் கொடுங்க. 5 சார். 8 குடுக்கற மாதிரி.
என்னடே நீ யாரா? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேர ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் இந்த டென் சுங்கப்பாவை விட்டுட்டு பண்டார பரதேசி போய் டாக்டர் கிட்டலாம். அட சும்மா இருங்க நீங்க. எல்லாருக்கும் தர்மத்துக்கு வைத்தியம் பாக்குறீங்க. இந்த அம்மாவுக்கு 8 மாசம். கார் மோதிரி முன்னே பா. கைய புடிச்சு எடுத்துட்டா, என்ன காப்பாத்துங்க. என்ன மதம் மச்சி? என் கைய புடிச்சு எடுத்துட்டான். வேண்டா, என்ன திமிர் இருந்தா ஒரு பொண்ண பட்டப்பகல்ல கைய புடிச்சு இழுப்பேன். அப்ப ராத்திரியா இருந்தா இழுக்கலாமுங்களா? ஏண்டா பட்டி காட்டு நாயே, ராத்திரி நான் இழுத்துருவியா? ஹலோ, நீ யார் மேன்? கமாண்டர். நான் யார் மேன்? டாக்டர். நீ என்ன மேன் எனக்கு வேணும்? தொழிலாளி. நான் என்ன மேன் உனக்கு? முதலாளி. நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேரம் ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் டென் சுங்கப்பாவோட ஒரே ஸ்டெதோஸ்கோப் எப்படி மேன் எடுக்கலாம்? போ மேன். ஆமா, 5 வருஷம் படிப்ப 10 வருஷம் படிச்சா நான் என்ன செய்யறது? இந்த டென் சுங்கப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அடுத்து குடும்பம் கவனிப்போம். கவுண்டியே காணோம். சத்தம் என் காதல இருக்குது. பேஷண்ட் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான், ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான். கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா தம்பி? கண்ணை திற. நான் எங்க இருக்கேன்? மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த. நாங்க பார்த்ததுனால பாவம்னு உன்னை சீட்டு வந்தோம். இதே வெட்டியா பாத்துட்டா உன சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான். அப்படி ஒரு பலமான அடி. நீங்க யாரு? கேட்க மாட்ட. நேபாளல 10 வருஷம். நிறுத்துங்க, சும்மா இதையே சொல்லிக்கிட்டு. அவர் டாக்டர், நான் கம்பௌண்டர் பா. பின்ன நான் கொத்தனார், நீ சித்தாள் சொல்ல வந்தேன். அதைத்தாண்டா நானும் சொல்ல வந்தேன். இந்தாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிட வேண்டிய மாத்திரம் எல்லாம் இதுல இருக்கு, நீ போலாம். நான் எங்கெங்க போவேன்? நீ எங்கெங்க போகணும்னு நினைக்கிற அங்கெங்கெல்லாம் போ. அது இல்ல டாக்டர், நான் பட்டணத்துக்கு புதுசு. அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு. என் மாமா பொண்ண பொண்ணு கேட்டு நான் போனேன். அப்ப உன் மாமன் பொண்ணை விட ஒரு அழகான பொண்ண கட்டிக்கலாம்னு பட்டணத்துக்கு வந்திருக்க. ஆமா, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்யணும். என்னப்பா தொழில மாத்திர அந்த வேலையெல்லாம் செய்யறதுல? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஸ்டாப் மிஸ்டர் குடுமி, நீ இங்கே இரு. உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் பண்றேன். என்னென்ன இது? இவன் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு. அப்படியா? இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. இதுவரைக்கும் நீ கேட்கவே இல்லையே. இப்ப சொல்றேன் கேளு. நானும் என் மாமன் பொண்ண விரும்பினேன், அவளும் என்ன விரும்பினா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம். அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ணேன். ஆனா அவ என்ன விட்டு ஏ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இது எப்படி நடந்தது? அப்ப எனக்கு வயசு 6, அவளுக்கு வயசு 3. அரியாயத்துக்கு சேர்த்து போயிட்டாடா. அப்படி என்னென்ன வியாதி? ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும், அப்படி ஒரு கொடிய வியாதி.
இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் நேபாளில போய் படிச்சு பட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பொன் தங்கப்பன்கிற என் பேரை தென் சுங்கப்பான்னு மாத்திக்கிட்டேன். அது சரியே, அந்த வியாதிக்கு மருந்த கண்டுபிடிச்சீங்களா? அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். என்ன, ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்கண்டா? மிஸ்டர் குடுமி, நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணு. அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன். அதுக்காக வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்காத, ஏதாவது வேலை செய். மூக்கில் இருந்த பிளாஸ்டிக். பாருங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல.
எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. ஐயோ, இதுக்கு நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்க வேண்டியதில்லை. வாடா வாடா, இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும், இவ பின்னாலே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர். டேய், என்னது வெச்சு இங்க துப்புடா. ஏய், இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க. துப்பி தொலைடா. சொல்றா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி. ஏங்க, அந்த பொண்ணு அழகண்ண ஸ்டைல் என்ன, அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணுப்பா. பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியடா? உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கரிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா, காதல் என்ன டேஞ்சர் லைட். கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தால் கெடுக. டேய், முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ, குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமியாவது, அம்மியில அடைச்ச குடுமையாவது. பொண்ணு பொண்ணு வேணா குடுமி வெட்டு, குடுமி வேணா பொண்ணை விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ, நீ செவ்வாய்க்கிழமை கடை லீவுங்க. அப்ப கூப்பிட போட்டு நீயே வெட்டுறா. பாயா. டாக்டர். எஸ். இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல? என் கையெழுத்த புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறக்காகத்தான் நான் புரியாமலே எழுதிருக்கேன். டாக்டர், நீங்க என்னமா பேசுறீங்களே, இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முள்ள மாதிரி இப்ப வரமாட்டான். அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம். ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ், நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்ப ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன். பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை, இது வரைக்கும் அவன் கை வைக்கல போல் இருக்கு. ஆல்ரைட், நான் தொடறேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. இப்பா அப்பா, ஏன் கடிச்ச? ஆசையா கடிச்ச. வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடுங்கிருவியா? போமா, போய் டிங்கில் எடுத்து வந்து போடுமா. உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட். பாத்தீங்களா, நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கேன்னு. இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பா இப்ப எங்கேயோ விரட்டி புட்டு பார்பர் சாப்பிட எவனோ ஒருத்தர் இருக்கா, அவனை கூட்டி வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ. ஆமா, நம்ம எச்சி முத்துராசா தான். சபாத் பேண்ட் சட்டு மாடனாக்கிட்டியே. உமாவா, ஊர் மார்க்கெட்ல 150 ரூபா கொடுத்துல எடுத்தேன். அந்த 150 ரூபா கொஞ்சம் கொடுங்க. ஊர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே, நீ எங்க வாங்கின? சரி, அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. எவங்கிட்டடா காது குத்துற? சரி, அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு. ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. அண்ணே, நான் ஐடியா கொடுக்கட்டுமா? ஐடியா நீ கொடுக்குறியா? ஏண்டா, தாக்கடையில உழுந்த பெருச்சாளி மாதிரி ஒவ்வொரு முடியும் நட்டுக்கிட்டு நிக்குது. எங்களுக்கு நீங்க ஐடியாவை பாஸ் பண்றீங்களோ? யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு கிரடா வேணும். தொழிலாளி. நான் உனக்கு கிரடா வேணும். முதலாளி. நேபாள்ல 10 ஏஸ். ஐயோ, பொத்திட்டு நில்லு. ஏன் அவர் சொல்லட்டுமே? நீங்க கேளு, நான் போறேன். நீ இருறா, உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். Who is that ladies boy? முத்துராசா, லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் கவனிக்கல. நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னமா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ, உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கெட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன், அதுக்கு நான் பதிலாக முடியுமா? ப்ளீஸ், ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏம்மா, ஒரு வயசு பொண்ணு வீடு வீடா ஏறி பிஸ்கெட் வைக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா, அண்ணனுக்கு சோக கதைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுல எங்க படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுத்த காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கெட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்ற படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த? போனா போட்டு. அதுதான் இல்ல, மறுநாள் கேக்கு கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டான். இப்படி தினமும் என்னைய வித்து ஒரு சின்ன பேக்கரிய வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா, தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன், அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா? அண்ணே, மேல 50 ரூபா போட்டு இந்த பொண்ணையே. முத்துராஸ், ஏராசா சோகமே ஒரு விட உட்கார்ந்துருக்க. பின்ன என்ன டாக்டர்? மாடன் ஆயிட்டு அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீங்களே. டேய், நீ முடிவெட்டி வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய. இந்த டாக்டர் டென்சங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச? அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன்.
என்ன ஐடியா? டேய் இது நான் ஆஞ்சநேயர் கோயில காஸ்ட்லி சோபா செட் கீழே இறங்க உட்கார கரக்கல போடுறா. இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா காபடி பண்ணதான் நான் இருக்கல. பொத்திட்டு ஐடியாவை கேள்றா. நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசன்ட் மாதிரி வீட்டுக்கு போற. நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பை பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்ற. சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கா? தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிருவேன். சொல்றத கேடு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்தினீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்தினீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. உள்ள உக்காந்து பேசுவோமா? உட்காருங்க. பாத்து சரி என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. யோ டயத்தை வேஸ்ட் பண்ணாம விஷயத்தை சொல்லியா. இதை உபயோகப்படுத்தினா நல்ல நுர வரும், வளவளப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், பாதுகாப்பானது. ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த தோணும். என்ன தோழா, வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா? வென்று வரல, வெங்காயமும் வரல. என்னடா பெரியார் லெவலுக்கு போற? வேதனையோட வந்திருக்கேன். மகிமையை எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க. யார் கண்ணத்துலயும் சொல்லாம விட்டீங்களே. நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன. எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா? அரை அளவுக்கு நீ என்ன சொன்ன? யாருக்கு தெரியும்? இதையா காட்டுன? ஆமா. உன்னை அடிச்சு கொல்லாம அரையோட விட்டாள. இது என்ன டாக்டர்? இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட. நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதில் தான் அடங்கி இருக்கு. ஆல்ரைட், இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்கே. நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். இப்ப நீ போலாம். தேடே வச்சுட்டு போடா, யாருக்காவது தேவைப்படும் போடா. பொம்பளைங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்த ஆம்பளைங்களுக்கு இதுதான் கதி. ஜோக்கர், எஸ் பிரவுனிக்கு தினமும் இது மாதிரி தான் சாப்பாடு கொடுக்கணும். ஓகே ஓகே மேடம். டாக் வாட் இஸ் தி டாக்? டாக்டர்ங்கற சுருக்கி கூப்பிட்டேன். சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்கவும் கூப்பிட வேண்டாம், ஒழுங்கா கூப்பிடா. நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையவா? இல்ல, அவங்க வீட்டு குறுக்காவே. குறுக்காவை வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே, உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலண்ணே. அவனை வச்சு எப்படி கறக்கறேன் பாருங்க. கறக்கறதுக்கு நீ என்ன பால்காரனடா? அதே மாதிரி தான். டேய் ஜோக்கர், எஸ் சார். இவன் முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். ஏன் கார்பரேஷன்ல குப்பாடுறவன் எல்லாம் கூட்டி வந்து குறுக்கான்னு சொல்றியா? இவனை பார்த்தாலே திருடுறதுக்கு ஆசை வரும்டா. டேய் யாரா நீ? கம்பவுண்டர். உன்ன கேக்கல, நீ யாரா? உண்மையிலேயே நான் குர்கா தாங்க. திருடங்க வந்தா என்ன பண்ணுவேன்? நல்லா இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே, அவன் திறமைய பத்தி புரியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா டாக்டர், முக்கல இருக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு. அதுக்கு நீ தான் குர்கா. அப்படியா? இப்ப கேளுங்க விஷயத்தை. கக்குவான் இந்த அண்டாவாய மூடா. டாக்டர், அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இருறா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல அரை இஞ்சில கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறிய, அது என்ன அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர் மீசதா? விஷயத்தை கேளுங்க. இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ புழுகுழுன்னு ஒரு பொண்ணு, புடுகுடுன்னு ஒரு கிழவி, லொல்லொல்லுன்னு ஒரு நாய், வள்ளு வள்ளு குறைக்க நீயா? டேய், அந்த குழுகுழுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய், நம்ம கட்டத்துக்கு வேற ஆள பாரு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். காலகத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா, நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. ஏ, என் பின்னாடியே வர. சரி, முன்னாடியே வர. ஆ,
I love you. I hate you. காலம்பரம் 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. தாமா குடியே சீக்கிரம் மாங்கல்ய வாக்கியம் கிடைக்கும். இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். கிடைக்கும். என்ன? சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசிலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்க வேண்டு சொல்லு. I love you. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் தூக்கு போட்டுட்டு தொங்குவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க. அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்லு, அப்புறமா கயிறை எடுத்துறேன். முதல்ல நீங்க அதை கொடுங்க, அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். இந்தா. பொண்ண மாதிரி ஆளல்ல, தூக்கு போட்டு சாக கூடாது. நாய் கடிச்சதா சாகணும். ரவுனி, கோ, கோ அண்ட் கேட்ச் ஹிம். ஐயோ, கயிறை. இந்த பாருப்பா, நான் நேபாளில படிச்சது டாக்டருக்கு தான். உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியா கை உபயோகப்படுத்தியாச்சு. ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல, நீ உதவிட்டு தான் வர்ற. பேசாம அந்த பொண்ணை மறந்துரு. டாக்டர், முயற்சி திருவினை ஆக்கும்னு அவ்வையார சொல்லிருக்காங்க. அது அவ்வையார் சொல்லல, ஏவிஎம் செட்டியார் சொன்னது. டாக்டர், டாக்டர், கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா? ஐடியா என்ன? உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன். உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது. சரி, நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன். அதே வழியில நீயும் வா. உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, நேரா அவ வீட்டுக்கு போற. அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி, கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு. எனக்கு இல்லடா, அவளுக்கு விட்ட கால தனியா கடிச்சிருவான் போட்டிருக்க. அப்பா, நல்ல வேலை புழுக்கவ காணும். I love you. லவ்வா, இப்ப நாய் கடிச்சிருக்கே. நாயன் யானையே கடிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. I love you. ஐயோ, கடிக்கல. அப்படியா? குதறி இருக்கு. ஐயோ, வா டாக்டர் போலாம். காம்பவுண்டர் வெள்ளசாமி, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் கொடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவை காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ. நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர், இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ, இப்ப என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்டுல இருக்கு. That is the great mistake. இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயை கொண்டு வந்திருக்கணும். ஐயோ, நீங்க மிருக டாக்டரா? I'm sorry. வாங்க, நம்ம வேற டாக்டர் போலாம். அவர் மிருக டாக்டர் இல்லங்க. சொல்லு. ஆளினால் டாக்டர். ஆ, 10 இயர்ஸ் நேபாள் வச்சுங்க. ஆ, பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவனை டெஸ்ட் பண்ணனும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்கான்னு நான் பார்க்கணும்.
டாக்டர், நாய்க்கு 32 பல்ல கிடையாது. என்ன 26யா? நான் டாக்டரா, நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ ஐயோ ஐயோ, டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா. ஆல்ரைட், 26யோ 32யோ டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய், இவனை தள்ளிட்டு வா. பாப்பா, ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன். கடி எங்க? உடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர், நாய்கடி கூட நீங்க வைத்தியம் பார்ப்பீங்களா? டேய், நீ யாரா? ஆமா டாக்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேலை? நான் உனக்கு என்னடா வேலை? நேபாளல கேளு. பில்ல வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு, பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்க போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும், அவ ரொம்ப பயந்துருப்பாங்க. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி, மூணு தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய், இந்த நாய் கீரலை வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்ற பார். இப்ப படு. டேய் முள்ள மாதிரி, வெள்ளச்சாமி ஃபாலோ மீ. அவர் எப்படி இருக்காரு? நான் என்னன்னுமா சொல்லுவேன். அம்மா, போ நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன? ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன? அல்சேஷனா இருந்தா என்ன? ஆதிசேஷனா இருந்தா என்ன? நாய் நாய் தானம்மா. ஆமா. பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஐபிஸ்கஸ் ரோசா சிரன்ஷியான்னு ஒரு கொடிய வியாதி உன் நாய்க்கு இருக்கு. நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? ஒரு முக்கியமான விஷயம், உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும்? பத்திய சாப்பாடுன்னா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீபிப்டூ மாத்திரை, இந்த மூணை வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு, நாய் வந்து நக்கிட்டு போயிரும். எதுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ? எதுக்கு? மண்டே போட சொல்லி அவன சொன்ன. இந்த வியாதி கொடிய வியாதி, இது வந்து யாருமே தப்புனதுல. பை பை, நான் ட்ரை பண்றேன். நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர், உங்க ஃபேஸ். ஃபேஸ் என்னம்மா ஃபேஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். வரேன். டேய் பெரிச்சாளி. எஸ் இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சுங்க அப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேர்றதுக்குள்ள இவ நாய பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு. ஐயோ, நாய் என்ன கடிக்குமே? நீ நாய கடிக்காம இருந்த போறதா? முதலாளியம்மா, முதலாளியம்மா வராங்க. உன்னால எவ்வளவு தொல்லை பாத்தியா? கண்டவனை வீட்டுக்குள்ள விட்ட, அவனை நாய் கடிச்சிருச்சு, இப்ப ஹாஸ்பிட்டல் அவனை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கே நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே? நான் இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க விஸ்வாமித்ர ஆயிடுவீங்க. என்னாச்சு? நாய் காணாம போச்சு. நாய் காணாம போச்சா? நல்லா தேடி பாத்தியா? YMCA ல இருந்து SPCA வரைக்கும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. இத புடி மேடம், நான் நினைக்கிறேன். நீ ஒன்னும் நினைக்க வேண்டாம். ஓ, நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவன் உயிரோடு இருப்பான். நீ என்ன பண்ற? நாய்க்கு பத்திய சாப்பாடு போடுற. ஐயோ டாக்டர், டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய், டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாயங்க. பின்ன இத நான் என்ன பேய்னா சொன்னேன்? நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரல ஒண்ணு சிரமம் இல்லையா? சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான், அதனால ஒன்னு அனுப்புனேன். ஏன்னா எனத்தோட தான் சேருமுன்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர் தப்பா எடுத்துக்காத, சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி, நாய கொண்டு போய் யாருகளையும் படாம கட்டு. தட்டுல சோத்தவை, அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. டேய் ஒயிட்சாமி. சார், நாய் சாப்பிடுச்சாடா? நாய் அது பேய், யானை தின்னு. இந்த வீட்டுல முத்துராசா, நாய், அப்புறம் நெய், உங்க மூணு பேருக்கு நான் தெண்ட சோறு போடுறேன். இல்ல, நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு, மூங்கி செங்கல வாங்கிட்டு ஏற்பாடு பண்ணு. ஐயோ, நாய் சாகல, அது காணாம போச்சு, ஓடி போச்சு. எங்கயோ ஓடி போச்சா? ஆமா. அப்ப நான் சொன்னேன், அந்த நிபோமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னா இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு 2 பேர் இருக்க கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்டந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ, நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? நாயை எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். நாயோட போட்டோவை டிவியில கொடுத்து, காணாம போன அன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் போட்டிருந்தது, எங்கெங்க மச்சம் இருந்தது, என்ன குரூப் ரத்தம் நாயை. நாய்க்கு அதெல்லாம் கிடையாதுரா, மற்ற அங்கடையாளங்களை சொல்லி அறிவிப்பு கொடுக்கலாம்.
அதுக்கு ஆறு விரல் இருக்கு, அத சொல்லலாமா? ஆறு கால் இருந்தாலாவது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆறு விரலுங்கிறது உட்காந்து ஒவ்வொன்னா என்றவனுக்கு தர மாதிரி கஷ்டம். சரி, என்றவன் பாடு, உங்க நாய் பாடு. எதுக்கு நீங்க டைத்த வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்க சொல்றீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவன ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஐயோ டாக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்ப எரிச்சிடலாங்கறியா? நான் சொல்லலமா, ஐபிஸ்கஸ் ரோசா சிரன்சியா என்கிற நிப்போமனியா வியாதி அப்படி என்ன சொல்ல வைக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ், சிட் டவுன். தேங்க் யூ. என்னமா விஷயம் சார்? எங்க நாய் காணாம போச்சு, அது எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாயெல்லாம் எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர், எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? நாக்குல ஒரு மச்சம் இருக்கும், வலது முன்னங்கால ஆறு விரல் இருக்கும் சார். இந்த அடையாளங்கள் எல்லாம் வச்சு நாயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கும் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நாய் கிடைச்சதுன்னா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்துட்டு போங்க. டாக்டர், நான் ரொம்ப நாளா உங்களை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பேரே விசித்திரமா இருக்கே. டேய், நீ என்ன, என்ன பெத்தவனா இல்ல படைச்சவனா? என் பேரை கேக்குறதுக்கு நீ யாரா? டேய், நான் யாரா? டாக்டர், நீ யாரா? கமாண்டர், நான் உங்களுக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. இவன் எனக்கு என்ன வேணும்? முதலாளி. கடனுக்கு வைத்தியம் பார்க்க வந்த கம்மு நாட்டி எல்லாம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறான். டாக்டர், நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நூறு ரூபாய். கொஞ்சம் குறையுது. கொஞ்சம்னா எவ்வளவு? 95 ரூபாய். விஷயம் தெரியுமா, இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால ஆறு விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய், நான் யாரா? டாக்டர், நீ யாரா? கம்பவுண்டர். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 ஏ. ஐயோ, அப்பா அவனை போக சொல்லு. டேய், போடா. டேய், 5 ரூபாய் போடா. போக சொல்லு. போடா. டேய், என்ன டாக்டர், வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா? இல்ல, உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவன் ஆளுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காரு, எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சுதான நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? இல்லையே, நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். நீங்க அவரை பத்தி விசாரிச்சீங்களா? ஆமா, அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா? இந்த கம்பெனில டாக்டர்? அந்த கம்பெனி இருக்கு. முதல்ல நீ எனக்கு கம்பெனி கொடுமா? என்ன இது? அவன் பேரு, நான் பேரா? அவருக்கே போய் கம்பெனி கொடு. எனக்கு எவ்வளவு கம்பெனி கொடுக்க மாட்டாயா டாக்டர்? இப்ப எப்படி இருக்கு? என்னன்னு சொல்றது, தட்டுல தண்ணி வச்சாதான் குடிப்பேங்கிறான், வாசல்ல தான் படுப்பேங்கிறாரு, எறும்பு தான் திம்பேங்கிறான், நாய்க்குண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. பாத்தியா, எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? நான் எங்கயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்ன பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புனு ஓடி வந்திருக்கோம். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது பரிகாரம் செய்யலாம். ஆனா காணாம போன ஒரு நாய் உயிரோட இருக்கணும்னா நான் என்ன பரிகாரம் செய்ய முடியும் டாக்டர்? ஏமா, என்னென்னமோ பண்ணலாம், எவ்வளவோ பண்ணலாம். நீ என்ன பண்ற? 100 நாய்க்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துற. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்கிருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல, 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி, இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரிடமா? மேலதான் நாய் குணம் வரும் சொல்லுவாங்க. இவன நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். இவன் வெளியே அழைச்சிட்டு போனா போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேலை வால் இல்ல ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். கேக்குற உனக்கே கஷ்டமா இருந்தா பழகிற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்?
வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு, தங்கிலி போட்டு கட்ட வேண்டியதான் பாக்கி. ரொம்ப நாளைக்கு இது தாங்காது போல் தெரியுதே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எனக்கு மட்டும் என்ன சொல்லணும்னு ஆசையா இல்ல? வேண்டுதலா இருக்கிறத சொல்றேன். அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பத்துதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ற பழக்கமே இல்லையா? சரி மார்னிங் குட். ஐயோ பாவ், நான் சாக போறோங்கிற விஷயம் தெரியாம குறும்பு செய்றேன். ஆமா கழுத்துல தானே நாய் கடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் நொண்டி வரீங்க? அது வந்து அது அது என்னமோ தெரியலீங்க. அந்த கடிச்ச நாய் காணாம போச்சா? அந்த காணாம போன நாய் நொண்டினா கூட நானும் நொண்டுவேன்னு டாக்டர் சொன்னாரு. இப்ப கூட அந்த நாய் தும்மி இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, வலிதான் இன்னும் குறையல. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? கமர்கட்டு, எள்ளுருண்ட. அது எங்க கிடைக்கும்? அத்திப்பட்டியில. அத்திப்பட்டியா? அப்படி ஒரு இடம் பாம்பேல இருக்கு? பாம்பேனா? பாம்பேல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி. சரி ட்ரை பண்றேன். ஆமா நீங்க மெட்ராஸ் சுத்தி பாத்திருக்கீங்களா? இல்லையே. ஏதாவது பாக்கணும்னு ஆசைப்பட்டா சொல்லுங்க, நான் அழைச்சிட்டு போறேன். நிறைய இடங்கள்லாம் பாக்கணும்னு இருக்கேன். அப்படியா? என்னென்ன பாக்கணும்? எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, காமராஜ் சமாதி. பாவம், இவர் சமாதி ஆக போறாருங்கிற விஷயம் தெரியாம பல பேர் சமாதியை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி நான் அழைச்சிட்டு போறேன், வாங்க. ஆமா முதல்ல அந்த கால வந்தீங்க, இப்ப நாய் இந்த கால நொண்டுதுன்னு இங்க மாமரம், பலாமரம், தென்னமரம் நிறைய இருக்குங்க. அதோ அங்க பாருங்க மாங்கா. உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா? ஐயோ ரொம்ப பிடிக்கும். இருங்க பறிச்சு தரேன். சாரி. பரவாயில்ல. பாத்து பாத்து மெல்ல மெல்ல. மாங்காய் பறிக்க இப்படி மண்டை உடைச்சுக்கிட்டீங்க? மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிடுறீங்களா? எதுவுமே சாப்பிடறது இல்ல டாக்டர். மருந்து மாத்திரை சாப்பிடணும், உடம்பு எப்படி சார் குணமாகும்? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டர் பாருங்க. நான் இப்பதான் முத முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வரேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல்ரைட், உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சா இல்ல வட்டிக்கடை நினைச்சா? நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேணாம். வாச்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை, எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை. என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம். கிரியா ஓகே. நர்ஸ் ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன், 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. என்ன குரூப் ரத்தம் தெரியல? நீதான்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே? அது இல்ல டாக்டர், அவளை பத்தி முழு விவரமும் எழுதி ஹேண்ட் பேக்ல வச்சிருந்தா.
புத்திசாலி பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, அவளை நீ காதலிக்கிற, இதாண்ட விதிங்கிறது. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போமா. நர்ஸ் அட்டெம்ப்ட் தி பேஷண்ட். நர்ஸ் ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பி இருக்கீங்களே, அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? மீடியட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க. மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் மீடியட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது, உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்போதான் முத முத ரத்தம் கொடுக்குறேன், அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க, இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய் என்ன திமிரா, ரத்தம் கொடுத்துராச்சுன்னு காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன். அப்பாடா. டேய் இதென்ன தண்ணீர் பந்தலா எதிர மேல? இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரி இல்ல இருக்காங்க. டேய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற. உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்பேன். போடா போயா. டேய் பட்டி கேட்டான், இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாரா? நேபாள டென்யேஷ். டாக்டர். அந்தம்மா. டாக்டர். வெயிட். சொல்ல விட மாட்டேங்கிறான். முடியாது. என்னால எந்திரச்சு நடக்க முடியுமா? முடியுமே. நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம். டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட். படித்தேன் ஒரு பாட்டு.
டாக்டர், எனக்கு நாய் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்ப இவனும் பொழைப்பானுங்கிற நம்பிக்கை? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என்ன உங்க வீட்டுல பிரியாணியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கை மணக்க தின்றுக்கிறியே, என்ன திமிர் இருந்தா நீ பிரியாணி பண்ணி திம்ப. எப்படி இருந்த பையன் சிக்கன் ஆகிட்டா, உனக்கு சிக்கன் பிரியாணி கேக்குதா? அவருக்கு பிடிக்குமேனு? இவருக்கு பிடித்தது பிடிக்காது, தெரிந்தது தெரியாது, அறிந்தது அறியாது, அனைத்தும் நீ அறிவாயோ? அறிவோம் டாக்டர். நானும் இவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக உங்க பழக்க காதல்ல வந்து முடிச்சிருக்கு, அப்படித்தானே? சொல்லேண்டா. அப்படிதான் டாக்டர். நீயும் சொல்லம்மா. ஆமா டாக்டர், ஆண்களையே வெறுத்துட்டு இருந்தேன்னா முதல்ல இவரையும் வெறுக்கத்தான் செஞ்சேன். அடிக்கடி இவரை பார்க்க வந்ததுனால இவரோட பழக வேண்டியதா ஆயிடுச்சு. இவரே மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர். தான் சாக போற விஷயம் தெரியாம என் உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ரத்தம் கொடுத்தாரே, அதை என்னால எப்படி மறக்க முடியும் டாக்டர்? இவன் கொடுத்த ரத்தம் தானே. இதுவரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தேன், இப்போ என் மனசை மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்ட போதுமா டாக்டர்? எனக்கும் சம்மதம் தான். உன்ன பத்தி இல்லடா, உங்க அப்பா அம்மா அவங்கள பத்தி கவலை இல்ல. ஏன் மண்டை போட்டாங்களா? இல்ல, நான் கல்யாணம்னு ஒன்னு செஞ்சுட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இவங்க அம்மா அப்பா உங்க அப்பா அம்மா மாதிரியே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என் அம்மா அப்பா என் கூட இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன். சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே வச்சுக்கலாம். வேண்டாம் வேண்டாம், எங்க வீட்லயே வச்சுக்கலாம். ஆடம்பரமா இல்லாம சிம்பிளா இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன், நீ போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. நான் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு உனக்கு போன் பண்றேன். டாக்டர் கொஞ்சம் வாங்க. டாக்டர் எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். பின்ன உன் உடம்புக்கு சிறுத்த சந்தேகமா வரும், என்னன்னு சொல்லு. இல்ல, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காது இல்லையா? உன் நாய் கடிச்சு 40 நாள் முடிஞ்சு போச்சு. இவருக்கு நான் கொடுத்துருக்க மருந்து இன்னும் 40 நாய் ஒன்னா சேர்ந்து கடிச்சா கூட ஒன்னும் ஆகாது. சந்தேகப்படுறியா? வா. சந்தேகமா? நிரூபிச்சு காட்டுறேன். ராஜா தண்ணி குடிப்பா. பாத்தியா, முன்ன எல்லாம் தட்டுல ஊத்தி நக்கி குடிப்பா, இப்ப தமிழ்லயே குடிக்கிறான் பாத்தியா. நான் நினைக்கிறேன் உன் நாய்க்கு அந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சிரஞ்சியாங்கிற நிபோமினியாவே எது இல்ல. அப்படியா? ஆமா, சந்தோஷமா போ. தேங்க் யூ டாக்டர், போயிட்டு வர. பாய் டாக்டர். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் டாக்டர். என் மூச்சு நின்று ஒரு கையேறா. ஆமா, எங்க அப்பா அம்மா வர சொல்ல வேண்டாமா? வரவேண்டாம்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட வரேன் தந்தி கொடு, உனக்கு வேற அப்பா அம்மா இங்க செட்டப் பண்றேன். செட்டப்பா? இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஒரு பொய்யாடா சொல்லிருக்கோம், எத்தனையோ சொல்லிருக்கோம். தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறிக்கும்ல. ஒரு வாரமா ஆளை காணோம், மொட்டை போடலான்னு திருப்பதி போயிருந்தேன். பின்ன அடிக்காம வந்துட்டேன். சகனம் சரியில்லை, திரும்பி வந்துட்டேன். என்ன சார், வழக்கமா திருடங்க போட்டோ வச்சிருப்பீங்க, இப்ப நாய் போட்டோ வச்சிருக்கீங்க. இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாம போயிடுச்சு. அந்த ஆள் உயிருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்காரு. இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த நாய்க்கு நாக்குல மச்சமும் வலது கால 6 விரலும் இருக்கான். இத வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சாச்சு. இந்த நாயை நான் ஒரு இடத்துல பாத்திருக்கேன். எங்க? டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில. வாங்க போலாம். ஒரு நிமிஷம், உன்னோட அம்மாவை தோப்பனாரும் வல்லியே, எப்படியா தாலி கட்டுறதே? டேய் வாடக, மண்டையில ஒரு எச்ச தின்னா தோப்புக்குள்ள போய் தோப்பு கட்டணும் போனும். என்னடே தோப்பனார பத்தி நீ பேசறியா? அவர் சொல்றது நியாயம் தானே, எங்க அப்பா அம்மாக்கு தந்தி கொடுத்துருக்கேன். இப்ப வந்துருவாங்க. வந்தா இன்னொரு நாள் கிட்டிக்கலாமா? எங்க அவசரம் புரிய மாட்டேங்குது. அதுக்கு இல்ல, உன்னுடைய அம்மா அப்பா வந்த உடனே ஆரம்பிக்கலாம். அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். இத பாருமாடா, உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு நம்ம உண்டு? இப்ப நீ தாலியை குடுக்கல, அப்புறம் நேபாள் முறையில் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அருவாள அருவா இருக்க? அங்கெல்லாம் ஐயர் நடுமண்டையில் நச்சு 3 வெட்டு வெட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா. குடிங்க தாலி. கடிமாளா 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 கடிமாளா. முடிஞ்சா
பாரத ரத்னா பட்டம் வாங்கி கொடுக்க நான் முயற்சி பண்றேன். இப்ப நீங்க போலாம். ஜோக்கர் நாயை புடிச்சு போய் கட்டறா. கம் ஆன் மை டாக். கம் கம் கம். டாக்டர், என் நாயை நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? கடத்திட்டு போனது மட்டும் இல்ல, இவன உன் நாயை நெகத்தால லேசா கீறிச்சு, அதை கடிச்சுதான் பொய் சொல்லி எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிட்டான் தெரியுமா? ஏய் முள்ளம் பண்ணி தலையா, அப்படி பாக்காதே மாலா. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ இவன் உன லவ் பண்ணிட்டான். ஆனா நீயோ இவனை லவ் பண்ணல. ஒன் சைடு லவ், வாட் யூ டூ? ஒருதலை ராகத்துல ஹீரோவுக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு சின்ன பொய் வச்சிருட்டேன். சொல்லேண்டா. ஆமா மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம்தான். சார், இது சந்தன போட்டுக்காரர் இங்க எதுக்கிட்ட வந்தான் தெரியலையே. யாரே நீ? போட்டோகிராஃபர், கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. என்ன பிறகு வர? போட்டோ வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், போயா. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் தள்ளியா, போடா அவரை தள்ளியா, என்ன போயா. அம்மா நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்பு கொண்டு இல்லையே? நீ யாரையா என்ன பத்தி விசாரிக்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். ஒரு முறை நீங்க ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன். டாக்டர், இவர் ரத்தம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க? சும்மாவா கொடுத்தான், 150 ரூபாய் பணம் கொடுத்தல்ல. நிறுத்துங்க, இப்ப பொய் மேல பொய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்கல்ல? பல பொய் சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம் மாலா. அதான் உண்மை வழிமுடியல. போட்டே மாலா, லேட் ஆயிடுச்சுமா, பஸ் ரெண்டு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி. என்ன மாப்பிள முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு? காட்டுப்பா, மேடம் ஆசைப்படுறாங்கல்ல. ஏமாந்துட்டமா, ஏமாந்துட்ட. இவருக்கு தெரியுமா? தெரியும் மாவா. அத்திப்பட்டில இருக்காள் உன் அத்தை, அந்த சொத்தையோட மக முத்துராசா, சுத்த பட்டிக்காட்டா. பட்டிக்காட்டனா? எம்பிஏ படிச்சிருக்காரு டாக்டர் சொன்னா. ஐயோ, இதுவும் எங்கள் திருவிளையாடுகளில் ஒன்று. எப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து. டாக்டர் போதும், இப்படி வேடிக்கையா பேசி என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே. போயும் போயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியம்மா. கூப்பிடையம்மா அப்பா அம்மாவை. நீங்க இவன் அப்பா அம்மாவா? யார ஏமாத்த பாக்குறீங்க? மன்னிப்போ மறப்போ, நாங்க தான் இந்த செங்கண்ணனை வாடகைக்கு செட்டப் பண்ணோம். டேய் குட்டி வழியாகி போச்சு, மரியாதை ஓடி போயிரு. இது என்ன தலையாடா? போடா, வாடா, மணி ஆர்டர் பண்றேன். மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாம் நிஜம். என்ன நம்பு? எப்படிங்க நம்ப சொல்றீங்க? இப்படி கேவலமா பொய்யெல்லாம் சொல்லி என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப என் மேல வச்சிருக்க அன்பு பாசமும் நிஜம்னு சொல்றீங்களே? பெத்த அம்மா அப்பாவே மாத்திர நீங்க என்னையே மாத்த மாட்டீங்க. நோ, யூ ஆர் எ சீட், யூ ஆர் எ லயர். நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஐ காண்ட் லிவ் வித் யூ. இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க சார், சத்தியமா இதுதான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் இவள மனசார விரும்புறேன். நீங்க கண்மணால நிக்காதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதான் போக சொல்லிட்டல, போங்க. எப்படி வாழாம போறாங்கறத நான் பாக்குறேன். கழுத்துல தாலி கட்டிட்டல, இவங்க ரெண்டு பேரையும் நான் வாழ வைக்கிறேன். டேய் வாடா, போயா. போகாம இங்கே இருக்க போறாங்க. என்ன இருந்தாலும் நாம செஞ்சது தப்பு டாக்டர். என்னடா பெரிய தப்பு? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க, நாம மொத்தம் 3.5 பொய் கூட சொல்லல. அவளை காதலிச்சு கை விட்டுட்டியா இல்ல கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டியா? ஓ முறை பொண்ணை விட அழகான பொண்ணு வேணும்னு தேடி போய் ஓ முறை பொண்ணே மாட்டுவான்னு யாருக்கு தெரியும்? ராசா புள்ள, ராசா புள்ள, மோசம் போயிட்டியாப்பா, மோசம் போயிட்டியாப்பா. டேய் மோசம் போயிட்டே வேஷம் போட்டியானு இது ஆஸ்பத்திரி அபசகுணமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஏன் உப்பாரி வைக்கிற? கட்டின புருஷ புத்துக்கள் கணக்கா இருக்கும் போது அந்த பொண்ணோட ஆத்தா வேற ஒரு மாப்பிளையே பாக்குறா. அந்த பொண்ணை கட்டிக்க போறவ இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து நாளைக்கு வரானா? எங்கிருந்து வர்ற? இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து வரா. ஏன் டெல்லின்னு சொன்னா எங்களுக்கு தெரியாதா? இந்த கொலஸ்ட்ரால் தர வேண்டாங்கிறது. பிரியா கைய கொஞ்சம் அழகா இருக்க கூடாத? ஐயோ 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 ஐயோ, ரொம்ப அழகுதா சொல்லு. நாளைக்கு ஏரோப்ளேன்ல வரா, அந்த பொண்ணு தான் அவனை கூட்டிட்டு வர போறா. என்னமோ உன் மேல உள்ள பிரியத்தினால நான் சொல்றேன், எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழணும். அவங்க வாழ்வாங்க, நீங்க போங்க. ஏய் அந்த பக்கம் கருத்தோட பண்றாங்க, இப்படி போ. இந்த மாதிரி வேலைக்காரி இருக்கிற வீட்டுல எல்லாம் லவ் பண்ணாதரா. இவ ஊர் பூரா சொல்லிட்டே இருப்பா போல இருக்க. அவளுக்கு மட்டும் தான் இன்னொரு கல்யாணம் பண்ண தெரியுமா? உனக்கு தெரியாதா? உனக்கு இன்னொரு கல்யாணத்தை நான் பண்ணி காட்டுறேன். இல்ல டாக்டர், நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க ஏதாவது வழி பண்ணுங்க. ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுக்குறேன், ஒன்னா சேர்ந்து வாழுங்க. சும்மாடா, டெல்லியில இருந்து வர்ற பையனை எப்படி தடுத்து நிறுத்துறங்கிறதுக்கு ஐடியா ரெடி. அடுத்த காட்சியை பா.
முருகா, நீயாவது வழிகாட்டணும். டேய், இது முருகன் இல்ல புள்ளையாரு. அப்படியே இவர் உனக்கு வழிகாட்ட மாட்டாரு, இந்த சொங்கப்பாதான் உனக்கு வழிகாட்டணும். டாக்டர், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மத்தவங்களுக்கு, உனக்கு தைக்கு அப்புறம் மாசிதான் பிறக்கு. நீ கெட்ட கேட்டுக்கு பழமொழி வேறையா? டேய், மாலா ஏர்போர்ட் இருந்து டெல்லி மாப்பிளை அழைச்சிட்டு இந்த வழியா தான் வருவா. உன் சம்மதம் இல்லாம அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற, இந்த சிகப்பு சாயத்தை உன் சட்ட மேல ஊத்திக்கிட்டு அவ காருக்கு முன்னால கப்புன்னு விழுந்துரு. அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயே சம்மதிக்கிறேன்னு சொல்லு. அவன் தியாக மனப்பான்மையை பார்த்து ஆடி போய் கட்டி புடிச்சிருவா. கபால் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவீங்க. எப்படி நம்ம ஐடியா? டேய் மாலா காரரா, காருக்கு முன்னால போய் கப்புனு படுத்துரு. நீங்க மறைஞ்சிருக்கிறேன். மறைஞ்சிருந்து பார்க்கும் மருமகனே மலா, மறைஞ்சிருந்து. அப்படி படு, சும்மா சொல்ல கூடாது. பையன் ஜமாய்க்கிறான். இது மேஜர் ஆக்சன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் டாக்டர், என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. இது ரத்தம் இல்ல, சாயம். இவன் பித்தலாட்டக்காரன், உங்ககிட்ட பணம் பறிக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நாடகம் ஆடி இருக்கான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போற வழிதான் போலீஸ் ஸ்டேஷன். போகும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறேன். டேய் வேண்டுற, இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? ரெண்டு பேருங்க, நானும் என் ஃப்ரெண்டு டாக்டரும். பிளாடி நான்சென்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ மென்ஷன். டிரைவர் வண்டி எடு. மாலா, நான் பொய் சொன்னதும் உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். கல்யாணத்துக்கு முன்னாலதான் நீங்க பொய் சொன்னீங்கன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ஜென்மத்துல நீங்க திருந்தவே மாட்டீங்க. உடா ஒருக்கி ராஸ்கல். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுல எனக்கு சந்தோஷம் தாயா. ஆனா ஊர்வலகத்துக்கு தெரியாம இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, அத நினைச்சா தாயா எனக்கு பயமா இருக்கு. பொண்ணி, யோ, நான் உன்னை கேட்பேன். கேளு பொண்ணி, பயப்படாத. நீ என்ன ஏமாத்திர மாட்டியே? காதலிச்சு கல்யாணம் பண்ண உன்னை நான் ஏமாத்துவனா? ஏமா என் மேல சந்தேகப்படுற? என் மனசெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. என் மனசும் தாயா. பொண்ணி, இன்னும் என்ன
உனக்கு விருப்பம்னா சொல்லு, அவனோட சேர்ந்து வாழ வைக்கிறேன். தேவையில்லை, உன் வேலையை நீ பாரு. என் வேலை தானே பண்ற. பேப்பர்ல என்ன போட்டுக்கு? இளம்பெண் கற்பழிப்பு, 50 வயதுடைய இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயசு என்ன இளமையா? ஏயா, இளமை என்ன வயசுல யாருக்கு? சும்மாரியா முண்டம். இசையினால் நோயை குணப்படுத்த முடியும். இது 8 வருட ஆராய்ச்சியின் முடிவு. என்னங்க, இசைனால நோயை குணப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? நிச்சயமா நடக்குமையா? தந்தியில போடுறாங்கன்னா சும்மா போடுவாங்க. பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தலாம். அவ்வளவுயா, எங்க டாக்டர் தென் சொங்கப்பா இருக்காரு, அவர் பாட்டு பாடியே நோயை குணப்படுத்திருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த ரெண்டு நோயாளியே செவிடு. இதெல்லாம் எங்கெங்க நடந்துச்சு? ஒன்னு நேபாள்ல, இன்னொன்னு டினோபால்ல. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? கம்மௌண்ட்ரையா, கம்மௌண்ட்ரையா, எங்க அப்பா ஒரு வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு, கண்ணே துறக்கல. கண்ணு முடிச்சு உயிர்ல ஒரு கையெழுத்து போட்டாரு, சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். உங்க டாக்டர் எங்க அப்பாவை பாட்டு பாடி எழுப்புவாரா? கண்டிப்பா எந்திரிப்பாரு. அட்ரஸ் கொடுத்து போ, நாளைக்கே உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க. ரொம்ப சந்தோஷங்க. 1000 ரூபாய் சொத்து வரட்டும் தரேன். ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. பேனா அவரின் கூத்தி வச்சிருக்கீங்களா? இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா. என்ன பக்தர்? முருக பக்தர். ஏன் இப்படி முண்டா பணியோடு முழிக்காமல் படுத்திருக்கிறாய் முருகா? இப்ப பார், முருகா என்றதும் உருகாதா மனம், முருகா என்றதும் உருகாதா மனம், மோகன புன்னகை நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய். என்ன டாக்டர், ஹார்மோனிய பட்டி விட்டு வெளியே போய் வாசிக்கிறீங்க? சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்பனே? முருகா என்றதும் உருகாதோ மனம். டாக்டர், அப்பாவுடைய புருவம் துடிக்குது. பாட்டு பாடி நோயை குணப்படுத்தா எனக்கு சன்மானம் தரதுக்காக வேண்டிட்டு ஓடியாங்க. எனக்கு நீயே வாங்கிக்க, சும்மா கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு சங்கீதம் கத்து கொடுத்த குருவே நீ தான் சொல்லு, அப்பதான் தருவானுங்க. சொல்லி நிறைய தருவானுங்க. வாங்க, ஆஸ்பத்திரிக்கு வா, கவனிச்சுக்கிறேன். மாலாவோட மாமா பையன் பேர் ரமேஷ், ஊர் டெல்லி. உங்களுக்கு என்ன வேணும்? மாலாவோட வாழ்க்கையில நீ குறுக்கிடாம இந்த ஊரை விட்டே போகணும். போகல என்ன? உன்னை இந்த உலகத்தை விட்டே போக வச்சிருவேன். நான் போறேனா இல்ல நீ போறியான்னு பாக்கலாம். Bash, 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 bash.
கையால சாகிறதுக்கு இந்த பட்டி காட்ட ஒண்ணு சோப்பலாங்க இல்லடா. என் உயிர் எடுக்கிறதுக்கு நீ யமுனை இல்ல. சட்டப்பூர்வமா விவாகரத்து வாங்காம நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. அது எனக்கும் தெரிய வைக்கல். அதனாலதான் நான் உங்களை வர சொன்னேன். விவாகரத்துக்கு வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. அவளை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கிறேன். மனசை தளர விடாதரா முத்துராசா. பல பொய்களை சொல்லி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சனா நீ அவளோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழி செய்யாம இருப்பேனா? எல்லா காயத்துக்கு ரெண்டு மருந்து இருக்குடா. இத திருவள்ளுவர் திருக்குறள் அழகா சொல்லியிருக்கிறார். தீயினால் சுட்ட புண்ணுக்கு மட்டுமல்ல பரணால், வெட்டுக்காயத்துக்கு அதுவே தான் இருக்கார். ஆஹா, எனக்கு என்னமோ அவன் என்னோட ஒண்ணு சேருவான்னு நம்பிக்கையே இல்ல டாக்டர். இந்த சொங்கப்பாவை என்ன சொங்கி பையன் நினைச்சிட்டியா? நான் வெறும் டாக்டர் மட்டுமல்ல, பயாலஜி, ஜியாலஜி, சியாலஜி, சுவாலஜி, நியூரலஜி, அஸ்ட்ராலஜி, இப்படி எல்லா ஜி எனக்கு தெரியும். இனிமே தான் உன் மேட்ர சைக்கலாஜிக்கலா ட்ரீட் பண்ண போறேன். எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகிறது விரும்பவே மாட்டான். அதனால நீ என்ன பண்ற, வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகிற, அத உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதை பார்த்து பொறாமையில அவ வெம்பி வெதும்பி நொந்து நூலா போய் சொபக்கிட்டின்னு மடியில வந்து விட போறான். டாக்டர், நான் மாலவை தவிர வேற ஒரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். ஏய், சும்மா ராஜிக்கண்டா, வேற நடிப்பு தான். இல்ல டாக்டர், இது ஒத்து வராது. இதனால இன்னும் என்ன தப்பா எடுத்துக்கோளன்னு பயமா இருக்கு. டேய், மனோதத்துவ ரீதியா நான் டீல் பண்ணும்போது முட்டுக்கட்ட போட்டேன், உன்னை கொண்டு போட்டுருவேன். கிளம்புடா, கிளம்புடா. எஸ் கமி, சிட் டவுன் ப்ளீஸ். ஏ நோ, இல்ல அங்க. சாரி, அங்க ஏன்டா? நீங்க தான் டான்சர் சாந்தகுமாரியா? ஆமா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் கைமாத்தா வேணும். சும்மா நாச்சுக்கிண்டா. மேடம், இவன் என் ஃப்ரெண்டு. அன்பார்ச்சுனேட்லி தாலி கட்டின மறு நிமிஷமே இவன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சுட்டான். ஹார்ட்லி ஒரு நிமிஷம் கூட பொண்டாட்டியோட சேர்ந்து வாழல. மிசிறிப்பள்ளி இவன் வாழ்க்கைய மதனப்பள்ளி மாம்பழம் போல ஆயிடுச்சு. ரேர்லி இந்த மாதிரி கேஸ் நடக்குது. இது என்ன யார்லியா? இல்ல பான்ஸ். பரவாயில்ல, இவனுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். என்னால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ தயாரா இருந்தா கூட இவன் தயாரா இல்லம்மா. இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ தான் உதவி செய்யணும். இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிள், இவனோட நெருங்கி பழகிற மாதிரி நடிச்சா போதும். இவன் பொண்டாட்டி இவங்க வந்து சேர்ந்துருவா, அதுக்கு என்ன சன்மானமோ அதை தர்றோம். பணம் எல்லாம் வேண்டாங்க. பின்ன வீட்டு பத்திரம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னால ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழறாங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்ல. தேங்க்யூ. இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் ஹாலிவுட்ல? யூ மீன் ஹாலிவுட்? ஐ மீன் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கீழே இருக்கேன், அந்த ஹோட்டல் ஹாலிவுட். டேய், கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கீழயா? சைக்கிள் ரிக்ஷா கூட வேண்டாம், நடந்தே போயில வரமா. நீங்க யாருன்னு சொல்லலையே. என்ன தெரியலையா? என்ன தெரியலையாண்டா? நான் தான் டாக்டர் டென்சங்கப்பா, நேபாள்ல 10A. ஐயோ, வாங்க, படிச்ச படிப்ப சொல்ல விட மாட்டேன். ஹலோ, 1 2 3 4 5 6ங்களா? எஸ் நான் தமிழ்நாடு வாழாவட்டி சங்க தலைவர் வாழப்பாடி வையாபுரி பேசுறேன். நீங்க உங்க புருஷனை விட்டு தனியா வாடுறீங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு என்ன? இப்போ பிரிஞ்ச நீங்க சமதா வீட்டு இருக்கும் போது உங்க புருஷன் விவசாயி இல்லாம விளங்காத ஒருத்தியோட ஆடிட்டு இருக்காங்கோ? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம் மேடம். எங்க சங்கத்துக்கு கவலையாச்சே, எங்க சங்கத்துக்கு பொறுப்பாச்சே. புது அங்கத்தினர் யாருமே எங்க சங்கத்துல வந்து சேர மாட்டேங்கிறாங்க. நீங்க ஹோட்டல் ஹாலிவுட்டுக்கு வந்தா அந்த கன்றாவி காட்சி எல்லாம் கண்ணால பாக்கலாம். வரும்போது ஆயுஷ் வந்தா கொண்டு வாங்க. எத்தனை கவர்ச்சி, எத்தனை உணர்ச்சி, மெத்தையும் மயங்க எத்தனை வளர்ச்சி. உன்னை விட ஒரு பெண் அழகு கண்டதில்லை இந்த மண்ணுலகு.
நெஞ்சில் உலாவும் கங்கை வண்ணம் கெடாமல் அள்ளு ஒரு காயம் படாமல் கிள்ளு இரவிலும் பகலிலும் மோகங்கள் கொண்டாடல இடைவெளி குறைந்திட தேகங்கள் ஒன்றாகலா எத்தனை கவர்ச்சி எத்தனை உணர்ச்சி மெத்தையும் மயங்க எத்தனை வளர்ச்சி ஒழுங்கா தெரியாது இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? நான் தான். சபாஸ். ஏண்டா இது பேனா? இத்து போற மூணு தகரத்துல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருந்தேன், இத தூக்கி பேனன்னு மாட்டிருக்கிறியே, இது சுத்திர வேகத்துல பிச்சுட்டு போய் எவ மண்டையாவது வெட்டினா ஓ மண்டமா இருந்தா பரவாயில்ல ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுனே. இந்த பேன் ஓடுமாடா? இப்ப பாருங்க, பேன் ஓடுமானா இவன் ஓடிட்டு இருக்கான். ஏய் ஏய் வேணாண்டா, இத கழட்டிடுறா. இருக்கட்டுன்னே. ஏய் இது ஏதோ ஆபத்து கறிகுறி கழட்டிடே. ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஏய் இதனால என்ன வந்தால் நீதான் பொறுப்பு. நானே பொறுப்பு. ஐயோ ஐயோ. டேய் 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 நில்லு மேன், ஏன் இங்க மூட்டை இருக்கிறேன்? அண்ணே நான் பக்கத்து கிராமத்துக்காரண்ணே, அந்த பவர் கட்டு கருக்கல்ல அரைச்சிட்டு போலான்னு இங்க வந்தேன்னே. அரைச்சிட்டு போலான்னு வந்தியா? இது என்ன இது? ரைஸ் மில்லு, அதான் நல்லா சத்தம் கேக்குதே. ஏய் இது ஆஸ்பத்திரியா? உள்ள ஃபேன் ஓடுது. என்ன சத்தம் வருது? சத்தம் வருது. நான் என்ன சொன்ன? இதனால பெரிய வில்லங்கமே ஏற்படும், அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொன்னல. இந்த ஏற்பாட்டை பண்ணது யார் தெரியுமா? இவன் டைட்டு, இவ ஹெல்ப். இவங்களால நம்ம ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டோம். பாதிக்கப்பட்ட நம்ம ரெண்டு பேருமே இவங்களை அப்பு அப்பு. ஐயோ ஐயோ, அந்த கம்பி மத்த ஏண்டி அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? ஒரு நல்ல விஷயமா தான். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். நீ என் கூடவே இருந்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமாலா. அம்மா அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? 4 மணிக்கு. அப்ப நான் கண்டிப்பா வரேன். வரேன் மாலா. அப்புறம் உன் ஹஸ்பண்ட பாத்தியா? அவரை பத்தி என்கிட்ட பேசாதரி. கண் தெரியாத கபோதியா, நல்லா இருந்த கண் பார்வை போயிடுச்சியா?
நடு ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது, ஓடி போயிரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. யூ நேஸ்டி இந்தியன். இந்தாப்பா ஒரு ரூபா போட்டிருக்கேன் போ. டேய் ஒரு நிமிஷம், நீ யாருடா? கமாண்டர். நான் யாருடா? டாக்டர். நீ எனக்கு ரெடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு ரெடா வேணும்? தொழிலாளி. இந்த ஒரு ரூபாய் என்கிட்ட இல்லையா மேன்? என்கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குற லேபர் கூலிக்கார பையன், இந்த ஒரு ரூபாய் இவருக்கு நீ போட்டீன்னா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? உங்களை யாரும் அவமானப்படுத்தல, கொஞ்சம் மனிதாபி பண்ண வேணும். அவன கண்ணு போறது காரணமே நீங்க தானே? அவனா இவன்? நானே. நான் தைரியமா போ மாலா. என் பொண்ண நல்ல அலங்காரம் பண்ணிருக்க, எந்த பையன் பார்த்தாலும் ஆசைப்படுவான். ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது வாழா வெட்டியா இருக்கிற நீ அங்க வரவேணா, இங்கே இரு. அம்மா பரவாயில்ல லட்சுமி, நீ போ. போமா. என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு அழைச்சிட்டு வந்தீங்க, என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றேன் சொல்றேன், அவசரப்படாத. லட்சுமி நமஸ்காரம் பண்ணு. டாக்டர் என்னது? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் பண்ண தான் இந்த இடத்துக்கு கூட்டி வந்தேன். பொண்ண பாரு, குடிச்சிருந்தா தாலியை கட்டு. இனிமே மாலாவ நம்பி புண்ணியம் இல்ல, இவளை கல்யாணம் பண்ணிக்க. சார் என்ன மன்னிச்சுங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியும், என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதானதான் ரெண்டாம் தரமா கொடுக்க சம்மதிச்சேன். நீங்க சம்மதிக்கலாம், ஆனா நான் சம்மதிக்க மாட்டேன். நான் வாழ்ந்தா மாலாவோட தான் வாழ்வேன். எங்க பிரிவு தற்காலிக மனதுதான், நிரந்தரமானது இல்ல. அப்படியே நிரந்தரமான பிரிவா இருந்தாலும் என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ண மனசால கூட நினைக்க மாட்டேன். நீங்க குதிச்சிருங்க கிணத்துல, நீங்க இருக்கிறது வேஸ்ட். என்னடே, நானே இன்ன கல்யாணம் பண்ணிக்கல, நீ முந்திரியாடா பெரிச்சாடி தலையா? என்னடே நான் யாருடா? நேபாள்ல டென்யே. ஐயோ எனக்கு கல்யாணம் வேணாங்க. அப்ப போத்திட்டு போடா. அம்மா ஞாபகமே இந்த ஆளை கிணத்துல பிடிச்சி தள்ளிருங்க. இந்த பிரிவு தற்காலிகமானதுதான், வேற எந்த பொண்ணையும் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். நடக்காது. பாவி, அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி என்ன கடத்திட்டு வந்து கலாட்டா பண்றியே? இது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது? சந்தோஷப்படுவாங்க. 30 வினாடி கூட புருஷனோட சேர்ந்து வாழ முடியாத உனக்கு 30 நிமிஷம் டைம் தரேன். மரியாதையா உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு எனக்கு கழுத்து நீட்டு. பயப்படாத, உன்னை தொடறதுக்கு இல்ல, நான் தாலி கட்டுறதுக்கு. 30 நிமிஷம் மனச மாத்திக்க. ஏ பிரௌனி, என்ன என்னடாச்சு? விஷயம் எல்லாம் வரமாட்டியே. மாலா வச்சு ஆபத்த பிரௌனி. இப்படி
ரோலி, இவங்களை நான் பார்த்துக்கிறேன். நான் கொடுத்த 30 நிமிஷம் அவகாசம் முடிஞ்சு போச்சு. சாரி மாலா, நானே தாலி எடுத்துக்கிறேன். போய் சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் நிஜம். என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப உணர்ச்சிப்படாதீங்க, கொஞ்சம் ஒத்தியே நில்லுங்க. நீ யாரா? முத்துராசா. இவ யாரா? மாலா. இவளுக்கு நீ என்ன வேணும்? புருஷன். இவ உனக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி. நேப்பாள்ல டென்னி. என்ன லோடடா, இவங்க எல்லாம் சிரிச்சிட்டே போட்டும்டா.